நம்ம கலாச்சாரம் அங்க பாதுகாக்கப்பட்டது. இப்ப இருக்க பெரிய நடிகை நடத்தா சிச்சி சி 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 சின்னோம், சீனு கம்மியா இருக்கும், இச்சி தான் பெருசா இருக்கும். உன்ன மாதிரி அப்படி வளர்ந்து 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 பெருசா கடையில் 28 கணக்கு சொல்றிய, எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. என் தயாரிப்பாளர் 28 படம் பண்ணுன்னு சொல்றானா கேளுங்க. அந்த காலத்தில் இந்த பாரதராஜா காலத்துல இருந்தது. ஐயா நீ கேட்கணும், சும்மா சிரிச்சிட்டுலாம் கூட சிறை உலகையை காப்பாற்றணும். மரியாதைக்குரிய எங்கள் திரை உலகின் தலைவர் எங்கள் அண்ணன் பாரதிராஜா அவர்களே, அந்த லவ்வர்ஸ் ஒரு பெண்ணும் ஒரு பையனும் பார்த்துக்கும் போதே இதை கட்டி பிடிச்சிருவாங்களா, முகத்தில் முத்தம் கொடுத்துருவாங்களா, புதுமுகம் வச்ச கொஞ்சம் கொடுக்க வச்சிருப்பாங்கன்னு கொடுக்கல. நம்ம கலாச்சாரம் அங்கே பாதுகாக்கப்பட்டது. இப்போ இருக்க பெரிய நடிகை நடத்தா சி 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 சீனும், சீனு கம்மியாக இருக்கும், இச்சி தான் பெருசாக இருக்கும். அரைப்பட எச்ச பயிலன்னு கேட்போம். ஏன்னா தாய்மார்கள் வந்து முக சுளிக்கக்கூடாது, வேணும், அது இல்லாமல்லாம் சினிமா இருக்கக்கூடாது. அளவா என் தாய், என் பாட்டி, என் தங்கை, என் குழந்தை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக பார்க்கணும். பாக்யராஜ் இவருடைய சிஷ்யம் எடுப்பார், இலைமறை காய்மறைவாக இருக்கும், அதாவது அதில் காமம் இருக்கானா இருக்கிற மாதிரி இருக்கும், இருக்காது, நகைச்சுவை போயிடும். அப்படி பண்ணலாம், இல்லாமல் இருக்கக்கூடாது, வேணும், ஆனால் அளவோடு இருந்து அதில் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் காக்கப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். எம்ஜிஆர் லவ் பண்ணியிருக்காரா, பண்ணியிருக்கார். சிவாஜி கணேசன் லவ் பண்ணியிருக்காரா, பண்ணியிருக்கார். எந்த அளவில் அவருடைய உதடு முதடு கூட இப்படி வரும், அந்த கிட்ட நெருங்கும் போது எல்லாரும் பார்ப்பாங்க ஏதோ முத்தம் கொடுத்துருவாருன்னு, ரெண்டு கிளி கொத்திக்கும், இவங்க உதடுகள் ஒட்டாது, ஒரு ரோஜா மலரை எடுத்து ஒட்ட வைப்பார்கள். ரசிச்சமே எந்த பண்பாடு சிதைவு இருந்த ரஜினி சார் கூட, இவர் இயக்கிய படங்கள் எத்தனை பண்ணியிருக்கார் ரஜினி சார், அவரும் பண்பாடு காப்பாற்றுவார், எந்த விதி மீறலும் இருக்காது, பண்பாடு சிதறல் இருக்காது. ஆக அந்த வகையில் எனக்கு அதை பார்த்த உடனே டைரக்டர் தங்கராஜ் ரெண்டு பேரையும் மோத விட்டுருவாருன்னு பார்த்தா டிஸ்டன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணி, அது ஒரு அழகு, மகிழ்ச்சி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எங்கள் தங்கராஜ் அவர்கள் முருகேசன், முருகேசன் அவர்கள் அவர் பட்ட பாட்டை ஸ்லேட அப்படி நைஸாக சொன்னார். அப்புறம் நம்ம தமிழ் செல்வன் நடிச்சிருக்காரு, நல்லாவே இருந்தது தம்பி, ரொம்ப பொருத்தமாக இருந்தது, நீ நடிக்கலாம். அவர் சொன்னார், நான் ஹோட்டல் ஆரம்பிக்கும் போது டேபிள் தொடச்சேன், சர்வர் பண்ணேன், வண்டி தள்ளி வியாபாரம் பண்ணேன், இன்னைக்கு 28 பிரான்ச்சுக்கு ஓனராக இருக்கேன்னார். தம்பி மகிழ்ச்சி, நம்ம ஒரு ஆள் இந்த அளவுக்கு உயர்ந்ததை நான் பாராட்டுகிறேன். சினிமா அப்படி இல்லை தம்பி, நீயாவது வண்டி தள்ளி எல்லாம், எங்க ஆளு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து கஷ்டப்பட்டு வந்தவர் தான், ஆனா புரொடியூசர் க்ளோஸ் பண்ணிடுறான் தம்பி. இங்க உன்ன மாதிரி அப்படி வளர்ந்து 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 பெருசா கடையில் 28 கணக்கு சொல்றிய, எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. என் தயாரிப்பாளர் 28 படம் பண்ணுன்னு சொல்றானா கேளுங்க. அந்த காலத்தில் இந்த பாரதராஜா காலத்துல இருந்தது தயாரிப்பாளர் தொடர்ந்து பண்ணுவாங்க, நட்டம் ஏற்பட்டா கூட அந்த அசல வந்து அடுத்து படம் ஆரம்பிப்பாங்க. இப்போ 10 வருஷம் தலைவர், ஐயா நீ கேட்கணும், சும்மா சிரிச்சிட்டுலாம் கூட திரை உலகையை காப்பாற்றணும். ஐஷியர் அழிக்கிறவங்களாம் ஓடி போறாங்க சார். ஒரே ஒரு கணக்குக்கு எனக்கு பதில் சொல்லுங்க தானே தலைவரே, இந்த 10 வருஷமா நீங்க பல ஆண்டு 30-40 வருஷமா பாக்குறீங்க நம்ம சினிமாவை, சினிமாவோட வளர்ந்து அப்படியே நிக்கிறீங்க, இன்னைக்கு நடிக்கிறீங்க, படம் எடுக்கிறாரு, வேற படங்கள் நடிக்கிறாரு, ஆனால் இந்த 10 வருஷத்துல ஒரு 1000-1500 படம் எடுத்தாங்களே, அவங்கெல்லாம் எங்க இப்போ, ஏன் படம் எடுக்கல, என்ன காரணம், தயாரிப்பாளர் மட்டும் இப்படி நலிந்து போய் ஒழிந்து போவதற்கு என்ன காரணம்? இந்த தொழில் நல்ல தொழில், சினிமா தொழில் நல்ல தொழில், ஆனால் யாரால், யாருமே உதவி பண்ண மாட்டாங்க, நடிகர்கள் உதவியே இல்லை. எப்ப அவன டப்பிங் முன்னால மொத்த பணத்தை வாங்கிடலாம்னு பாக்குறான், ஏன்னா அவன் மேல அவனுக்கே நம்பிக்கை இல்லை. ஒரு படத்துல முதலில் போட்டா ஒரு வியாபார ஆணை தானே கொடுக்க முடியும், எவ்வளவுதான் போடுவதற்காக வாங்குவாரு,
எவ்வளவுதான் உண்டோ உங்களுக்கு, நீங்க வீடு வாங்கிட்டே இருக்கணும், எங்க ஆளுங்க வீடு வித்துக்கிட்டே இருக்கணும். இதான் சினிமா உலகம் சார். ஒரு மளிகை கடை வைக்கிறான் சார், ஒருத்தன் 100,000 ரூபாய் முதலீடு போட்டு மளிகடை வைக்கும் போது இந்த அட்வான்ஸ் 50,000 ரூபா, அந்த டப்பாக்கள் டேபிள் அது இது வாங்கறதுக்கு 25,000 ரூபா, சரக்குகள் வாங்கறதுக்கு 25 ரூபாச்சா முதலீடு. படம் வியாபாரம் முதல்ல 1,000 ரூபா 2,000 ரூபா கிடைக்கும், இல்லை வியாபாரம் சரியில்லைன்னா கொடுத்த அட்வான்ஸ் 50,000 வருது சார். இந்த டப்பாக்கள் வித்தம்னா 10,000 கிடைக்கும் சார். இந்த பொருளை வித்தா 10,000 கிடைக்கும் சார். ஒரு 30% நஷ்டம் அடைந்து 70% திருப்பி கிடைக்கும் சார். என் சினிமாவில் போட்ட பணம் எங்கே? என் ப்ரொடியூசருக்கு என்ன கிடைத்தது? கார்ல வந்தவன் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த காரு வீடு நகை நட்டு எல்லாத்தையும் விழுத்துட்டு பஸ்ல போறான். ஒண்ணு இல்லாம வந்தவங்க இப்ப கார் வாங்கிட்டு பங்களா வாங்குறீங்க, வாங்குங்க, நல்லது, சந்தோஷம். நான் யாரையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, உங்க உழைப்பு உங்க முயற்சி. ஆனா முதலீடு போட்டானே அந்த தயாரிப்பாளன் கதி என்ன? யாராவது யோசிக்க வேண்டாமா? பாகுபலியில் நடித்த ஒரு பிரபாஸ், பாகுபலி ஹீரோ. இப்போ ராதே ஷியாம் ஒரு படம் வந்தது, அந்த தம்பிக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம். ஆந்திரா மார்க்கெட் அருமையான மார்க்கெட், சினிமா பிரமாதமான சினிமா அங்க இருக்கு. அங்க தெலுங்கர்கள் அவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்கள். பெரும்பாலும் நட்டம் ஏற்படுவதில்லை, நட்டம் ஏற்பட்டால் காப்பாற்றுகிறார்கள் பிறர். இந்த 100 இந்த 10 வருஷத்துல படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் சொல்லுங்கள், அல்லது பெரிய பெரிய நிறுவனம் இருக்கிறதா? இப்போ ஏவிஎம் எங்கே? ஐயா ஆரம் வீரப்பன் எங்கே? இந்த கமலஹாசனையும் ரஜினியும் உருவாக்கிய பாலச்சந்தர் சாருடைய குடும்பம் ஏன் படம் எடுக்கவில்லை? ஆர் பி சௌத்ரி ஏன் படம் எடுக்கவில்லை? அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கெல்லாம் முயற்சி பண்ணா இந்த சினிமாவை கொஞ்சம் காப்பாற்றலாம். பணம் போட்டோம் அசலாவது எங்களுக்கு திரும்பி வந்தா திருப்பி ஒரு படம் தான் சார். முருகேஷ் என்ன பண்ணுவீங்க? இதனால படம் ஓடும். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தங்கராஜ் ரொம்ப திருப்தியா இருக்கு. கொஞ்சம் நல்ல மாதிரி விளம்பரம் பண்ணா நல்லா போகும். அதான் அந்த விசாரணைன்னு ஒரு படம் வந்ததுல, அது ஒரு ஜெய் பீம், கொடுமைகள், போலீஸ் அராஜகம். அது அழகா சொல்லியிருக்கீங்க, நல்லா சொல்லிக்கணும். அதோ அந்த சின்னதை பார்த்தத ஒரு பார்த்து அவ்வளோ திருப்தியில் இருக்க. மியூசிக் பிரமாதம், ஒளிப்பதவி பிரமாதம். அதனால எனக்கு இது ஒரு பெரிய வரவேற்பை, மக்களின் வரவேற்பை பெறும். தமிழகத்து மக்கள் நல்ல படங்களை பார்க்க விரும்புகிறார்கள். அது எந்த ஹீரோ நடிச்சான்ல கவலைப்படலைங்க. இப்போ எவ்வளோ பெரிய ஹீரோ, 100 கோடி ஹீரோவா 50 கோடி ஹீரோவா இல்லை இப்போ 120 கோடின்னு வாங்குறாங்கல்ல, அந்த ஹீரோவெல்லாம் கவலை இல்லை. படம் நல்லா இருக்கான்னு பாக்குற அந்த படமே ஃபெயிலியர் ஆகுது, சின்ன படமே சக்சஸ் ஆகிறது. இந்த படத்தை கரெக்டா ரூட்ல கொண்டு போங்க, இது வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே நல்லா இருக்கு. ஆகவே என் குமரலை நான் கொட்டுகிறேன். என் தயாரிப்பாளன் செத்து போறானே, அதை காப்பாற்ற தெரியவர்கள் யாரும் கிடையாதா? மனசாட்சி கிடையாதா? இறக்கம் கிடையாதா? டப்பிங் முன்னால பணம் கேட்கறீங்களா? எவ்வளவுதான் யாரு கடன் வாங்குவான்? எவ்வளவுதான் வட்டிக்கு வாங்கிறது? என்ன முகத்தை வச்சு நடிச்ச ரைட்டு? ஒரு 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 தம்பி இப்பதான் வரான் சார், டிவியில் நடிச்சுட்டு ஒரு படம் எங்க ஆளு புக் பண்ணியிருக்கான், 12 லட்சம் சம்பளம், 8 லட்சம் வந்து அக்ரிமெண்ட் நடிப்புக்கு முன்னால கொடுக்கணும், ஷூட்டிங் இருக்கு இல்லையா அது வரைக்கும் 8 லட்சம் கொடுத்துடணும், டப்பிங்க 4 லட்சம் கொடுக்கணும் சார். ஒரு நியாயம் சொல்லுங்க. இதெல்லாம் கடன் வாங்கி தான் கொடுத்துருக்கான். இந்த பையன் என்ன பண்றான்? 3 நாள் ஷூட்டிங் இருக்கு, அந்த 4 லட்சம் கொடுத்தால்தான் நடிப்பேன். என்ன அவ்வளவு பிச்சைக்கார குடும்பத்தில் இருந்தா வந்த நீ எப்படி ப்ரொடியூசர் கடன் வாங்க? உன் மூஞ்சி எழவு போட்டு வியாபாரம் ஆகலடா, உன்னை நம்பிதானே போட்டான் யாரு? அது அவ்வளவு அக்கிரமம் இங்க நடக்குது சொல்லுவேன். இங்க யாராவது தடுத்தீங்கன்னா பிளாட்ஃபார கூட்டம் நடத்த சொல்லுவேன். வேடிக்கா காட்டுறீங்க, புருஷ கொலை பண்றதே உங்களாலயா? இதெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. கே ராஜன் இருக்கிற நடக்காது. வர்ற ஒரு டீம் அமைக்கிறேன். ஏன்னா திருட்டு விசில் எழுத்து பர்மா பசார்ல என்ன கொலை பண்ண வந்தாங்க, ஐயாவுக்கு தெரியும். மிஸ் ஆகி இன்னைக்கு நிக்கிறேன். ஏன்னா திரை உலகத்துக்கு உயிரை வச்சிருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் வந்து வளர்றவங்களை கொலை சொல்லல, பொறாமப்படல. எனக்கு என்ன இருக்கு? என் காசு தான் இந்த சினிமாவில்.
எவன் காசு என்கிட்ட இல்லை, இப்பவும் 12 கோடி இருக்கேன் காசு, படம் எடுக்கிறவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன், திருப்பி கொடுக்கல இன்னும். ஒரு கட்டம் போன 6 மாதம் மருந்து வாங்க கூட எனக்கு பசங்க இல்லாமல் கஷ்டப்பட்டேன். என் பணம் 12 கோடி இருக்கு ப்ரொடியூசர் கிட்ட, அது இருக்கட்டும், அது வேற. என் நண்பர்கள் தான் கொடுப்பாங்க, ஒரு 4 பேர் மோசக்கரப்பையில் ஏமாற்றி வாழறதுன்னே இருக்க அந்த பேரை சொல்லுவேன். இன்னும் 1 மாதம் ஆகுது, அந்த பேரை சொல்லுவேன், இடியட்ஸ். ஆக என் அருமை தங்கராஜ் இயக்குநர்களே, பிரமாதம் நல்லா இருக்கு. முருகேசன் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ முழு திருப்தி இதில் இருக்கு, வெற்றி பெறுவீர்கள். போட்ட பணம் தெரிஞ்சு வந்தா சார், போட்ட பணம் தெரிஞ்சு வந்தா படத்தில் தான் சார் போடுவார். தொழிலாளிக்கு வேலை, டைரக்டருக்கு வேலை, எல்லாருக்கும் வேலை சார். நம்முடைய நடிகர்கள் வாங்குற சம்பளம் எங்க சார்? அந்த பணம் எங்க போகுது? கருப்பு பணம் மாதிரி ஒதுக்கி வச்சுறாங்க, சினிமாவுக்கு வர்றதில்லை சார். அப்புறம் இந்த நான் 2 தம்பிகள் நடித்த தம்பி 4 பேர் பிரமாதமாக இயற்கையாக இருந்தது. தம்பி இயற்கை இன்னும் 2 பேரை காணும் எங்க, இப்போ பெரிய ஹீரோ ஆகிட்டாங்களா? அப்புறம் எனக்கு என்னன்னா, இன்னும் நடிகர்களே காணும், ஏதோ 2-3 நடிகர் இருந்தாங்க, இப்போவே நயன்தாரா ஆகிட்டாங்களா? விடு, நம்ம போவோம் பின்னால, எங்களால் போவோம். அவங்களெல்லாம் ஒதுக்கணும். ப்ரொடியூசரை யார் அவமானப்படுத்துறாங்களோ அது நமக்கு வந்த அவமானம். என் ப்ரொடியூசர் அவங்களெல்லாம் ஒதுக்கணும். அது எந்த கில்லாடியாக இருக்கட்டும், ஏன் அதை செய்ய மாட்டான். அவன் கூட சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணுவான். ஒரு எங்கால் சரியில்லை இவ்வளோ பேசணும் தவிர, என் ப்ரொடியூசர் சரியில்லை. என் ப்ரொடியூசர் மட்டும் ஆளுமையோடு இருந்தாங்க வச்சுங்க, இந்த தமிழ் சினிமாவில் ஆந்திராவில், மலையாள கேரளாவில், கர்நாடகில் கட்டுக்கோப்பாக இருக்கிற தயாரிப்பாளர் சங்கங்கள் தான் அங்கே வலிமை பெற்றது. தயாரிப்பாளர் சங்கத்தை மீறி எதுவுமே நடக்காது. இந்த ஏன் இந்த தம்பிகளை கூப்பிட்டேன்னா, இந்த தம்பிங்க வந்த உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. இந்த படம் ஜெயிச்சா அடுத்த படம் காலில் விழுங்களா? இல்லை, இப்போ இருக்கிறவங்களாம் ப்ரொடியூசர் காலில் விட வைக்கிறாங்க, ப்ரொடியூசர் காலில் விட வைக்கிறாங்க. சரி, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நம்ம யாரு மேலே கோவம் இல்லை, என் ப்ரொடியூசரை காப்பாற்றுங்கள். போட்ட பணமாக திருப்பி வர செய்ய எல்லாரும் ஒத்துழைங்க. டப்பிங் முன்னால பணம் கேட்காத, வெக்கம் கட்டி கேட்காத. உன்னை போட்டு எடுத்த படம் வியாபாரம் ஆனந்தாங்க கொடுக்க முடியும், வெக்கமே இல்லாமல் கேட்குறான். இப்போ ஒரு உதாரணம் சொன்னேன், அந்த பையன் பேரை அடுத்த மீட்டிங்கில் சொல்லுவேன். என் ப்ரொடியூசர் எவன் சித்திரவதை பண்ணுறானோ அவனை ஓப்பனாக உடைப்பேன். இனி அடுத்த ப்ரொடியூசர் அவன்கிட்ட போகக்கூடாது. இந்த படம் வெற்றி பெறும். ஸ்ரீ மகானந்தா சினிமாஸ் ஆர் முருகேசன் பிரசன்ஸ் கம்பெனி, இது ஒரு அற்புதமான கம்பெனியாக எல்லா தமிழ் மக்களும் இதை வரவேற்கிற அளவிலே நல்ல படமாக வெற்றி பெறும். தயாரிப்பாளர் நல்ல நிறைவு பெற வேண்டும், இயக்குநருக்கு அடுத்து படங்கள் கிடைக்க வேண்டும். பண்பாடு சிதறாத தமிழ் பண்பாடு இந்த உலகத்தில் உயர்ந்தது, அதை சிதறாத படம் எடுங்கள். என் தாய் குலம் உங்களை போற்ற வேண்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக பரியேறும் பெருமாள் புகழ் திரு வெங்கடேசன் அவர்களை பேச அழைக்கிறேன்.